வெடிச்சிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோ டெய்லர் ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு புள்ளா ரத்தம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படியே அங்க சீன் கட் ஆயி இப்போ பிளாஷ் பேக் உள்ள கதை போகுது இப்ப கதை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருது இப்ப எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பையனை காமிக்கிறாங்க அவனுக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருக்கும் இவன் வழக்கு போல ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் வீட்டுக்கு வரான் ஆனா இந்த பையனுக்கு எக்கச்சக்கமான பாதுகாப்புகள் இருக்கு ரொம்ப பாதுகாப்பா அந்த பையனை கூட்டிட்டு வராங்க ஸ்கூல விட்டு வீட்டுக்கு வரும்போது வெளியே போயிட்டு ஜாலியாக அவுட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வருவான் வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தனை காமிக்கிறாங்க பாக்குறதுக்கு இந்த பையனுடைய அப்பா மாதிரி இருக்கான் எதுக்குடா இந்த மாதிரி வெளியே போயிட்டு வர எத்தனை வாட்டி சொல்லி இருக்க இந்த மாதிரி வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய பையனை கண்டிக்க இந்த பையன் எதுவும் பெருசா அலட்டிக்கல அப்படியே அவன் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடறான் எதுக்குதான் தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற வெறுப்பு இவனுக்கு இருக்கு சரியா இந்த மாதிரி தான் இந்த பையன் தன்னுடைய பிரெண்ட்ஸோட வெளியே பார்ட்டிக்கு போகலாம்னு ஒரு முடிவு பண்றான் யாருக்குமே தெரியாம அன்னைக்கு ராத்திரி வீட்டுல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம வெளியே தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வந்துடுறான் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு இவனையே பாத்துக்கிட்டு இருக்கா அதனால கூட இருக்கிற பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீ போய் பேசுறா எதுகிட தயங்குற அப்படின்ற மாதிரி சொல்ல இவனும் பயப்படுறான் சரி ஓகே உனக்கு நான் ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி போதப்பொருள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையனை தனியா வெளியே கூட்டிட்டு போறான் சோ அப்படி இவன்கிட்ட அவன் போத பொருள் கொடுக்கும் போதுதான் அந்த நேரம் பார்த்து அங்க சில போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க வந்த உடனே இவனுக்கு போத பொருள் கொடுத்தான் இல்லையா அவனை ஈவு இறக்கம் பார்க்காம அங்கேயே கன்னால ஷூட் பண்ணிட்டு இந்த பையனை கடத்தி கூட்டிட்டு

இருக்கக்கூடிய இன்னொரு போதைப் பொருள் ஆசாமி தான் இவன் பையனை கடத்திருக்கா அப்படின்ற தகவல் எங்களுக்கு தெரியுது இந்த லோக்கல் கேங்ஸ்டர் டான் என்ன சொல்றான் அப்படின்னா என்னால அவங்க கேட்கிற பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது ஆனா என்னுடைய பையன் திரும்ப என்கிட்ட உயிரோட வந்து சேரணும் அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த வருஷம் உன்னோட பையனோட சேர்ந்து நீ பிறந்த நாள் கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடி கார்டை இவன் மிரட்ட அந்த பாடி கார்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கட் பண்ண அந்த பாடி கார்டு என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலி கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான் இதை கேட்ட அந்த பாடி கார்டு ரொம்ப பயப்படுறாங்க இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க அதுக்கு இந்த பாடி கார்டு இல்ல நான் எப்படியாச்சும் அந்த பையனை காப்பாத்தி ஆகணும் அப்பதான் நம்மளுடைய பையன் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருது ஆனா அது ரிஸ்கான ஐடியான்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மனைவி கிட்ட சொல்லிட்டு அந்த வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஆஸ்திரேலியால நம்ம படத்துடைய ஹீரோ காமிக்கிறாங்க இவருடைய பேர் டெய்லர் ரே இவன் தன்னுடைய டீமோட ஜாலியா ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிச்சிட்டு இப்ப ஜாலியா ஹேங் அவுட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரு கூட ஜாலியா பேசி விளையாடிட்டு மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில குதிச்சது மட்டும் இல்லாம தண்ணி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான் ஒரு தனிமையான இடத்துல தான் இவன் வாழ்ந்துகிட்டு இவனுக்கு துணையே பார்த்தா ஒரு நாய் மட்டும் தான் இவன் கூட இருக்கு சரி அவன் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டுக்கு வெளிய ஒரு ஹெலிகாப்டர் நிக்குது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்திருக்கா அவளுடைய பேரு நிக்கு அவ இவனை பார்த்த உடனே புதுசா உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு நீ சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான் ஆனா இந்த பொண்ணு கிளம்பும் என்ன சொல்றா அப்படின்னா நீ உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையே மூழ்கி இருக்க அதனால நீ இந்த மாதிரி ஆபத்தான நினைவுகளுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு போறேன் எப்ப நீ அந்த நினைவுகள் வெளியே வரையோ அப்பதான் நீ மறுபடியும் மீண்டும் ஒரு நல்ல மனுஷனா வருவ அப்படின்ற மாதிரி நிக் அப்படின்ற அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா இதை டெய்லர் பெருசா கண்டுக்கல உடனடியா போறப்பட்டு வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு போறாரு கட் பண்ணா இந்த பக்கம் பங்களாதேஷ்க்கு வெளியே இருக்கக்கூடிய தாக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹோட்டல காமிக்கிறாங்க இங்க தான் இப்போ இவங்களுடைய டீம் அசம்பிள் ஆயிருக்கு இவங்க டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் இப்பதான் காமிக்கிறாங்க இப்பதான் அந்த நிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரிய போதைப் ஆசாமி உடைய பையனை பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஆசிப் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய இன்னொரு போதை ஆசாமி கடத்திட்டு போய் வச்சிருக்கான் அவன் இவங்க கிட்ட காசு கேட்கிறான் ஆனா இவங்களால நெகோசியேட் பண்ண முடியல அதனால அந்த பையனை கூட்டிட்டு வர சொல்லி நம்ம கிட்ட வந்திருக்காங்க ஆல்ரெடி அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க எப்படியாச்சும் நம்ம இந்த மிஷினை இன்னும் ஆறு மணி நேரத்துக்குள்ள முடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி நிக்ஸ் சொல்ல டெய்லர் பெருசா அலட்டிக்கவே இல்ல சரி ஓகே இதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி டைரக்டா இவன் கோதாவில இறங்குறான் ஆக்சுவலா இவங்க கிட்ட தான் அந்த இந்தியன் போதை ஆசாமி பணத்தை கொடுத்து விட்டு இருக்கான் மாதிரி இவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண அந்த பையனை கடத்தினவங்களும் நம்ம ஈரவை தனியா அதை எடுத்து கூட்டிட்டு போறாங்க நீங்க காசை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய பையனை நாங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அவனை மிரட்ட இத கேட்டு டெய்லர் பெருசா ஷாக்காவே இல்ல மட்டும் இல்லாம டெய்லர் கிட்ட எந்த வித ஒரு ஆயுதமும் இல்ல இருந்தாலும் பெருசா எதுவும் அலட்டிக்கவே இல்ல அந்த பையனை முதல்ல என்னுடைய கண்ணுல காமிங்க அதுக்கப்புறம் நான் என்னுடைய டீமுக்கு ஃபோன் பண்ணி காசு உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அந்த பையன் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி கதவை ஓப்பன் பண்ணி காமிக்க அந்த பையன் இப்ப சேஃப்பா தான் இருக்கான் ஆனா ரொம்ப டயர்டா இருக்கான் அப்படிங்கிறது நம்ம டெய்லருக்கு தெரியுது உடனே அந்த வில்ல என்ன பண்றான் அப்படின்னா சரி ஓகே போயிட்டு உடனடியா காசு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல டெய்லர் டக்குனு சரி ஓகே அப்படின்ற மாதிரி புறப்பட்டு வரான் ஆனா அடுத்த செகண்டே திரும்பி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் டெய்லருடைய ஆட்கள் எல்லாம் வெளிய ஸ்னைப்பர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்களும் உதவி பண்ண நம்ம ஈரோ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அந்த பையன் அங்கிருந்து காப்பாத்தி ரெஸ்க்யூ பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான் ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய வில்லனுடைய ஆட்கள் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு டெய்லர் அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரான் இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இப்பதான் அந்த மெயின் வில்லனை காமிக்கிறாங்க அதாவது அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் ஆசாமியே காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அஞ்சாறு சின்ன பசங்களை பிடிச்சி மிரடிட்டு இருக்கான் அந்த குட்டி பசங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல அதுல ஒரு பையனை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ கரெக்டான ஆள தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த பங்களாதேஷுடைய கேர்னல் இருப்பார் இல்லையா அதாவது அவர் பிடிச்சு வச்சிருந்தா அந்த பையனை கடத்திட்டு போயிட்டாங்க உடனடியே நம்ம அவனை திரும்ப பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் லாக் பண்ணுங்க அவன் இந்த இடத்த விட்டு தப்பிச்சே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அத கேட்டு அந்த கேர்னல் பயங்கரமா பயப்படுறான் எப்பரா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க

போயிடலாம் அங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கடற்கரை ஓரமா ஓடிக்கிட்டு இருக்கான் இவருக்கு துணையா ஒரே ஒருத்த மட்டும் ஸ்னைப்பர் கண்ணோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அதாவது டெய்லருடைய ஆளு இவங்க மூணு பேர் தான் இப்ப தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவங்க அந்த கடற்கரை ஓரமா வரும்போதுதான் அங்க இவங்களுக்காக எக்ஸ்டாஷன் பாயிண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா டெய்லருடைய ஆட்கள் அவங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்றது தெரிய வருது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்புக்குள்ள பார்த்தா ஆக்சுவலா அந்த பாடி கார்டு இருந்தா இல்லையா இந்த பையனுடைய பாடி கார்டு அவன் இப்ப அங்க வந்தது மட்டும் இல்லாம டெய்லருடைய ஆட்களை போட்டு தள்ளிட்டு இந்த பையனை அங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றான் அதே மாதிரி நீக்க அந்த பக்கம் என்ன சொல்றா அப்படின்னா டெய்லர் நீ இதுக்கு மேல அங்க இருக்க தேவையில்ல கப்பல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டெய்லர் அந்த பையனை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு இதுக்கு நடுவிலேயே அந்த பங்களாதேஷ் உடைய போலீஸ் வீரர்கள் இவங்களை தேடி அந்த காட்டுக்குள்ள வந்துடுறாங்க இந்த பக்கம் டெய்லரை ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த பாடி கார்டு எப்படியாச்சும் இந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய அப்ப கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி டபுள் கேம் விளையாடி உள்ள வந்திருக்கான் சோ இவங்க கிட்ட இருந்தும் டெய்லர் இப்ப தப்பிச்சாகணும் இந்த பையனை காப்பாத்துற முயற்சியில நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிப்படுது அது மட்டும் இல்லாம ஒரு கையை நம்ம ஹீரோ அவளை தூக்கவே முடியல ஏன்னா அவருடைய கையில குண்டு உள்ள இறங்கி இருக்கு இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பையனை காப்பாத்தி சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஆனா காப்பாத்தி கூட்டிட்டு வர இந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சேசிங் சீனும் சரி ஒரு மிகப்பெரிய ஃபைட்டிங் சீனும் சரி அப்படியே காமிச்சிருப்பாங்க அதுவும் சிங்கிள் ஷாட்ல அதை பார்க்கவே ரொம்ப அழகா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த பையனை எப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறாரு அப்பதான் அந்த பையனுக்கு ஒரு டவுட் வருது அங்க வந்தது என்னுடைய பாடி கார்டு தான் இதுக்காக என்ன அவர்கிட்ட ஒப்படைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா இல்லப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா அப்பாயின்மெண்ட் பண்ண ஆள் நான் தான் அவன் டபுள் கேம் விளையாடி இருக்கான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல அந்த பையனும் நம்ம ஹீரோவை நம்பி உள்ள வரான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் ஒரு சேஃபான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பதான் டெய்லருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நிக் அந்த பக்கம் கால் பண்ணது மட்டும் இல்லாம நம்மளுடைய மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம நமக்கு பணம் கொடுக்குறவன் அப்படின்னு சொன்னவன் இன்னும் நமக்கு பணம் கொடுக்கல அவன் டபுள் கேம் விளையாடிட்டான் இப்ப அவன் அங்க அந்த பையனை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கான் இதுக்கு மேல நீ அங்க இருக்க தேவையில்ல அந்த பையனை அங்க அப்படியே விட்டுட்டு நீ அங்கிருந்து வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய பையனுடைய ஞாபகங்கள் வருது சோ இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது நான் அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கு பதிலா நீ அவங்க கிட்ட பேசி காசை வாங்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி டெய்லர் சொல்ல நிக்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க கட் பண்ண அந்த பக்கம் அந்த பாடி கார்டு இருந்தா இல்லையா அவனுக்கு பயங்கரம் அடிபட்டு இருக்கு அவனும் தன்னுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ணி தன்னுடைய மனைவி கிட்டயும் தன்னுடைய குழந்தை கிட்டையும் லாஸ்டா ஒரு வாட்டி பேசிக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் திரும்பி வந்துருவேன் நம்மளுடைய பையனுக்கு ஒன்னும் ஆகாது அந்த போதப்பொருள் ஆசாமியுடைய பையனை அவங்க கிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்சிங்கா பேசினது மட்டும் இல்லாம இவனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் கட் பண்ண இந்த பக்கம் டெய்லர் அந்த பையனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க அந்த வில்லனுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா இப்போ அவனுங்க உள்ள புகுந்து இவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த பசங்கள சின்ன பசங்களா இருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்களா இருக்காங்க ஆனா டெய்லர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பசங்களை அடிச்சு மட்டும் போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறான் இப்ப டெய்லருக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றான் கட் பண்ணா நம்ம ஈரோடைய ஃப்ரெண்ட் அங்க வரேன் பரவாயில்ல இவனாச்சும் காப்பாத்துறதுக்காக இங்க வந்தானே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய இடத்தையும் இவங்க ரெண்டு பேரும் போறாங்க அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா இருக்கு இப்போ அந்த பையனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறான் டைலரோட ஃப்ரெண்டும் சரி ஓகே நீங்க இங்கே இருங்க வெளியே என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கறத நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து புறப்பட்டு போக இப்போதான் நம்ம ஹீரோவும் அந்த பையனை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க என்ன இப்படியே இங்க விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்ம ஹீரோ கிட்ட கேட்க இல்ல நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த பையன் என்ன கேக்குறான் அப்படின்னா உங்களுக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஒரு குட்டி பையன் இருந்தான் ஆனா அவன் இறந்துட்டான் அவனுக்கு ஒரு நோய் வந்துச்சு அதனால அவன் செத்துட்டான் ஆனா என்னுடைய பையன் இறக்கும் போது நான் பக்கத்துல இல்ல

அவன் தலைக்கு மேலே ஒரு பெரிய வேலை இருக்கு நீ அந்த பையனை கொல்ல தேவையில்ல நானே அந்த பையனை கொண்ணுறேன் அதுக்கு பதிலா வரக்கூடிய காசை நம்ம பாதி பாதி எடுத்துக்கலாம் உன்னை நான் சேஃபா காப்பாத்தி இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பி வச்சிடறேன் இதுதான் நமக்கான டீல் ஆனா இதுக்கு நீ ஒத்துக்கல அப்படின்னா அந்த பையனை கூட்டிட்டு போய் அணு அணுவா அவனை டார்ச்சர் பண்ணி சாகடிப்பாங்க அது வேணா இங்க இருக்கக்கூடிய வெளில சாதாரண ஆள் இல்ல அவங்க கிட்ட நீ மாட்டிக்க தேவையில்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு இந்த ஹெல்ப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வருது கடைசியில நீயும் இந்த மாதிரி காலை வாரிட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது கடைசியில தன்னுடைய ஃப்ரெண்டே தன்னை ஏமாத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ துடிச்சு அவன் அடிக்க ஆரம்பிக்க கரெக்டா இவங்க சண்டை போடுறதுக்கு நடுவுல அந்த பையன் வெளியே வந்துடுறான் அந்த பையன் துப்பாக்கி எடுத்து டெய்லரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரெண்டு காரண சுட்டு தள்ளிடுறான் இதை பார்த்த அந்த பையன் ரொம்ப பயந்துடுறான் இதை பார்த்த டெய்லர் நீ சுட்டது சரிதான் அவன் சாக வேண்டியவன் தான் நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை காப்பாத்தி மறுபடியும் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு இங்க வந்திருக்க கூடிய அந்த பையனுடைய பாடி கார்டு அவனுடைய பையனை காப்பாத்துறதுக்காக

பரவாயில்ல இப்போதைக்கு இந்த பையனை காப்பாற்றுற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற நாட்டுல திசை திருப்பத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அது செய்யறான் ஸ்ட்ரைட்டா சிட்டியோட நடுவுல நின்னு இவர் பாட்டுக்கு வெடிகுண்டுகளை போட இவரு பக்கமா அந்த ஊருடைய மொத்த ஆர்மியும் திரும்பி வருது சோ இவரு ஒரு பக்கம் அவங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த பாடி கார்டு பையனை கூட்டிட்டு பொறுமையா அந்த பார்டரை கிராஸ் பண்ணலாம் அப்படின்ற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பையனையும் அட்டாக் பண்ணணும் சண்டை நடக்குது இதுக்கு நடுவுல டெய்லர் இவங்களை சமாளிச்சது மட்டும் இல்லாம அந்த பக்கமும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்ப நிக்கோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போனோம் அப்படின்றதுக்காக இந்த பிரிட்ஜு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப இருக்கும் இந்த பார்க்கும் போது வேற லெவலா இருக்கும் இந்த ஃபைட்டோட தான் இந்த படம் ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுதான் இப்போ மறுபடியும் கட் பண்ணி காமிக்கிறாங்க டெய்லர்

ஆட்கள் கூட தன்னந்தனியா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா இவர் பயங்கரமா சண்டை போறதுனால அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இறந்து போறாங்க சரி ஓகே நாமளும் தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி இவரும் திரும்பி பொறுமையா நடந்து வர ஸ்னைப்பர் கன்ல ஒருத்த நம்ம ஈரோடைய கழுத்திலேயே சூட நம்ம ஈரோ அந்த இடத்துல மயங்கிடுவான் அப்படியே அந்த பிரிட்ஜோட ஓரமா வந்தது மட்டும் இல்லாம அந்த பிரிட்ஜ்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவான் விழுந்து அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுவான் சோ நம்ம ஹீரோ இறந்துட்டான் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா இந்த பையனையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு நினைச்சு நீக்க அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க அந்த பையனுக்கும் நம்ம ஈரோ பிரிஞ்சதுல ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும் தனக்காக ஒருத்தர்

போயிட்டோம் இருந்தாலும் இருந்தாலும் இந்த மாதிரி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான் அப்பதான் அவன் சும்மிங் பூல இருந்து வெளியே வரும்போது யாரோ ஒருத்தர் அங்க நிக்கிற மாதிரி தெரியுது நமக்கு அந்த ஷேடோல பார்க்கும் அது டெய்லர் தான் அப்படின்றது கிளியரா புரியுது அவர் குணமாய் இங்க வந்துட்டாரு ஆனா அவருடைய பேச கிளியரா காமிக்கல அப்படியே இந்த படமும் முடியுது சரியா இங்க தான் அடுத்த பாகம் ஸ்டார்ட் ஆகும் தேங்க்யூ